அன்பு செல்வங்களுக்கு வணக்கம் ஐந்தாம் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவம் இரண்டாவது இயல் பார்த்துட்டு இருக்கோம் அதில் மொழியோடு விளையாடு ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க பாடலில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக நம்ம ஏற்கனவே கல்வியை தெய்வம் பாடல் பார்த்துருக்கோம் இல்லை முதல் எழுத்து ஒன்று போல் வரணும் அன்னையும் அறிந்திட ரெண்டு சரியா கண்ணெனும் கருத்து நில் கா ஓகேவா அடுத்து பாருங்க நன்மையும் நயமதும் நா நா கல்வியை கசடர க க வல்லமை வளமதை வ வ பற்றிட கணக்கென க க முதல் எழுத்து ஒன்று மாதிரி வருது வெற்றிகள் வெளிச்சமும் வே வே முதல் எழுத்து ஒன்றா வருது விண்ணையும் விடியலாய் வி வி முதல் எழுத்து வருது சரியா ஸோ இந்த நம்ம குறிச்சிருக்கிறோம் இல்லையா இது மாதிரி தான் முதல் எழுத்தை கண்டுபிடிச்சிட்டு அதாவது ஒன்றா இருக்கணும் பேர் பேராக ஜோடி ஜோடியாக எடுத்து இங்கே எழுத போகிறோம் ஸோ எழுதலாமா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் நிறைய குறித்தும் நான் ஒரு அழகாக அஞ்சு மட்டும் எழுதியிருக்கோம் ஃபைவ் பேர்ஸ் மட்டும் அன்னையும் அறிந்திட நன்மையும் நயமதும் கல்வியை கசடர வல்லமை வளமதை விண்ணையும் விடியலால் சரியா எழுதியாச்சு முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கணும் எல்லாமே சரியா பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்து ஒரு சொல்லில் இரு தொடரை உருவாக்குவோம் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் திங்கள் வாரத்தின் இரண்டாம் நாள் ஞாயிறு திங்கள் சொல்றோம் இல்லையா சோ வாரத்துல இரண்டாம் நாள் வந்து திங்கள் இன்னொரு திங்கள் என்ன அப்படின்னு சொன்னா நிலா சந்திரன் சரியா நிலா என்ன பண்ணுவோம் இரவில் ஒளிரும் திங்கள் வாரத்தின் இரண்டாம் நாள் அவங்க கொடுத்துருக்குறாங்க சோ திங்கள் இரவில் ஒளிரும் அதாவது நிலா வந்து வெளிச்சம் இல்லையா எப்போ நைட்ல சோ திங்கள் இரவில் ஒளிரும் அடுத்து பாருங்க ஞாயிறு கிழக்கே உதிக்கும் இங்கே ஞாயிறுன்னு அவங்க சொல்லியிருக்கிறது சூரியன் கதிரவன இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஞாயிறுங்கிறது வாரத்தின் முதல் நாள்னு எழுதலாம் இல்லது ஞாயிறு அப்படிங்கிறது வாரத்தின் விடுமுறை நாள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளாகும்னு எழுதலாம் நான் என்ன எழுதியிருக்கேன்னா விடுமுறை நாள் ஞாயிறு அப்படின்னு ஷார்ட்டாக எழுதியிருக்கேன் சரியா அடுத்து பாருங்கள் முறை மாறியுள்ள சொற்களை முறைப்படுத்தி தொடர் எழுதுக முறை மாறியிருக்கு இந்த சொற்கள் இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் முறை இருக்கிறத கரெக்டாக எழுதுனா தான் ஒரு வாக்கியம் வரும் பொருள் புரிகிற மாதிரி பார்க்கலாம் கல்வி கண் திறந்தவர் போற்றப்படுகிறார் என காமராசர் கல்வி கண் திறந்தவர் என காமராசர் போற்றப்படுகிறார் கற்றிட வேண்டும் கல்வியை கசதர கல்வியை கசதர கற்றிட வேண்டும் சரியா மனுநீதி சோழன் மன்னர் சோழ மன்னர்களுள் புகழ்வாய்ந்த சோழ மன்னர்களுள் புகழ்வாய்ந்த மன்னர் மனுநீதி சோழன் கார் உடையது கண்ணகியின் மாணிக்க பரல்கள் கண்ணகியின் கார் மாணிக்க பரல்கள் உடையது தந்தையும் தெய்வம் அன்னையும் அன்னையும் தந்தையும் தெய்வம் அப்படி மாற்றி கரெக்டாக எழுத போகிறோம் எழுதலாமா ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் கற்றிட வேண்டும் கல்வியை அப்படின்ட்டு இருந்துச்சு நம்ம என்ன எழுதியிருக்கோம்னா கல்வியை கசடற கற்றிட வேண்டும் சரியா அதேமாரி மூன்றாவது பாருங்கள் மனுநீதி சோழன் மன்னர் சோழ மன்னர்களுள் புகழ் வாய்ந்த சோழ மன்னர்களுள் புகழ் வாய்ந்த மன்னர் மனு சோழன் நான்காவது பாருங்க கார் சிலம்பு உடையது கண்ணகியின் மாணிக்க பரல்கள் கண்ணகியின் கார் சிலம்பு மாணிக்க பரல்கள் உடையது சரியா ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் கடைசி எல்லாத்துலயும் முற்றுப்புள்ளி வைக்கணும் ஐந்து பாருங்க தந்தையும் தெய்வம் அன்னையும் அன்னையும் தந்தையும் தெய்வம் சோ இந்த மாதிரி முறை மாறியுள்ள சொற்களை முறைப்படுத்தி நம்ம என்ன பண்றோம் ஒரு பொருள் உள்ள வாக்கியமாக மாற்றி எழுதுகிறோம் சரியா தொடர் உருவாக்குறோம் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் சொல்லிலிருந்து புதிய சொல் உருவாக்கலாமா ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஈஸி நெய்தல் வயது அப்படிங்கிற ரெண்டு சொற்களை சேர்த்து இதில் நெல் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டாங்க வயல் வ வில் சேர்த்து நெல் வயல் அப்படின்னு எழுதியிருக்காங்க சரியா க இல்வி கல்வி அப்படின்றது ஒரு வார்த்தை இருக்குது கண்ணுன்னு ஒரு வார்த்தையை கொடுத்துருக்குறாங்க இது ரெண்டையும் சேர்த்து என்ன வார்த்தையை உருவாக்கலாம் கல்வி கண் ஸோ இதில் கவி எடுத்துக்கிட்டோம் இல்லை இருக்கிற கண் எடுத்துக்கிட்டோம் கண் கவி கண் கவி அப்படின்னு சேர்த்து எழுதுகிறோம் தலைவன் மீனவர் தலை மீன் சேர்த்து எழுதுனா மீன் தலை மரகதம் பல்லாண்டு மரம் எடுத்துக்கிட்டோம் மரகதத்துலேருந்து பல்லாண்டுலேருந்து பல பலா எடுத்துக்கிட்டோம் சேர்த்து எழுதுனா பலா மரம் பாண்டியர் மனைவி பார் மனை மனை பார் அதாவது இடத்த பாருன்னு அர்த்தம் மனை பார் சரியா ஸோ அவங்க நெல் வயல் எழுதுனாங்க நம்ம என்ன எழுதியிருக்கோம் கண்கவி மீன் தலை பலாமரம் மனை பார் ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும் உங்கள் புக்கில் கரெக்டாக ஃபேர் பண்ணிக்கணும் சரியா அடுத்து பாருங்கள் நிற்க அதற்கு தக கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று அறிந்து கொள்வேன் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்ற குரலின் பொருளை நன்கு உணர்ந்து செயல்படுவேன் அதாவது கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொன்னால் நல்லா படிச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு போகிற இடத்துலலாம் மதிப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி நல்லா ஆயிரம் தரைக்கு மேலே எற்பனாலும் யோசிச்சுக்கலாம் ஆனால் இதை செய்ய போகிறோன்னு முடிவு பண்ணி இறங்கினதுக்கப்புறம் அதை பாதியில் செய்யலாமா வேணாமான்னு யோசிக்கக்கூடாது சரியா உண்மை உழைப்பு நேர்மை போன்றவை நம் வாழ்வை மேம்படுத்தும் என்பதை புரிந்து கொண்டேன் ஸோ உண்மையாக இருக்கணும் கடினமாக உழைக்கணும் நேர்மையாக நடந்துக்கணும் இது மூன்றும் தான் நம்மளோட வாழ்க்கையை மேம்படுத்தும் இதுக்கு புறம்பாக நம்ம நடந்துக்கிட்டோன்னு சொன்னால் மகிழ்ச்சியாக இருப்பது போல் தோன்றினாலும் நம்மளுக்கு கஷ்டம் வந்து சேரும் ஸோ என்ன பண்ண உண்மை உழைப்பு நேர்மை மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையை மேம்படுத்தும் நம்மளையும் மேம்படுத்தும் சரியா நன்றி